வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழுக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 20 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 18 குவிசன்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதேமாதிரி மார்ச் 19 குவிசன்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச் 20, ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் கம்பெனி கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, ஒரு லைட் மெஷின் கன்ஸ், ஓகேவா, லைட் மெஷின் கன்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சரியா? அவங்க வந்து இஸ்ரேலோட ஃபயர் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு, சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் அவங்களோட இஸ்ரேல் வெப்பன்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கன் பேர் என்னென்னு பார்த்தோன்னா 7.0, அதான் நீகவ், நீகவ்னு சொல்லி அந்த கன் பேர், ஓகேவா? நீகவ் 7.62x51mm லைட் மெஷின் கன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த வெப்பன்ஸ் வந்து ப்ரொக்யூர்டு அண்டர் ஃபாஸ்ட்ராக் ப்ரொசீஜர் மூலமாக, ஃபாஸ்ட்ராக் ப்ரொசீஜர் மூலமாக பண்ணுறாங்களாம். சரி, அடுத்து வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் கமிஷன், ஓகேவா? யார் கேட்டுட்டால் என்கே சிங் தான், ஓகேவா? 15வது ஃபினான்ஸ் கமிஷன் கேட்டு யார்னா என்கே சிங். ஸோ இவர் வந்து 8 மெம்பர் கமிட்டி. ஆல்ரெடி அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க, அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க, அதுக்கும் வந்து இவர் தான் வந்து ஹெட்டு, ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் என்கே சிங் வந்து 2 ஹெட்டு. ஸோ ஃபிஸ்கல் கன்சல்டேஷன் ரோட் மேப்புன்னு ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸோட கமிட்டி ஹெட்டு. அப்புறம் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்கனாமிக் இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்துருச்சுல, ஸோ அதுக்காக எக்கனாமி, நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தோன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஹெட்டு, ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சேலஞ்சஸ்லாம் எப்படி இந்த கொரோனா வைரஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அடுத்து வந்து ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கு ஃப்ளேம் ஈவெண்ட்டை வந்து கிரீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு, ஓகேவா? ஸோ ஈவெண்ட் வந்து ஏதன்ஸ் ஐகானிக் பேந்தட்டிக் ஸ்டேடியம் நடந்திருக்கு, சரியா? பிளான்டு, எந்த இதை பிளான்டு இல்லாமல், அதாவது கல்ச்சுரல் செரிமோனிஸ் இது எதுவுமே இல்லாமல், சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா 4 கன்விக்ஸ், நிர்பயா கேஸில் 4 பேர் வந்து தூக்கில் போட்டாங்க, ஓகேவா? ஸோ திகார் ஜெயிலில். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வந்து செட்டப் பண்ணுறாங்க, 1480, சரியா? ஒன்று கியூப் பண்ணுறாங்க, 2 ஸ்கொயர் பண்ணுறாங்க, திரும்ப 2 கியூப் பண்ணுறாங்க. நான் வச்சுக்கோங்க, 1 ஸ்கொயர் பண்ணாலும் சரி, கியூப் பண்ணாலும் சரி, 2வது வந்து 2 ஸ்கொயர் பண்ணுறாங்க, 3வது இடத்துல அதாவது 2 வந்து கியூப் பண்ணுறாங்க. நான் வச்சுக்கோங்க, ஸோ 1480. ஸோ டெக்ஸ்டைல் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன், ஓகேவா? ஸ்மிருதி இரானி தான் வருவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, 4 வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த மிஷன் வந்து செட்டப் பண்ணுறாங்க, 2020-21 2023-24 அவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வந்து டெவலப்மெண்ட் நிறையா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மிஷனே கொண்டு வராங்க, ஓகேவா? அப்புறம் மத்திய பிரதேசோட சிஎம் கமல்நாத் வந்து ரிசைன் பண்ணிட்டார், ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிட்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வாலம்பன், சரியா, ஸ்வாவலம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஸோ என்டர்பிரினர்ஸ்க்காக இந்த ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வாவலம்பன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஸ்கீம் என்ன தான் அப்படின்னு பார்த்தோம்னா, யங் என்டர்பிரினர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், கண்ட்ரியில் வந்து மோட்டிவேட் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்வாவலம்பன்ங்கிற ஸ்கீமோட மெயினோட மெயின் தாட்டே, ஓகேவா? ஸோ சிட்பி தான் வந்து இந்த ஸ்வாவலம்பன் எக்ஸ்பிரஸை வந்து ஃப்ளாக் அப் பண்ணுறாங்க, அதான் டிசைட் லான்ச் பண்ணுறாங்க, ஓகேவா? ஃபிச்சோட ரேட்டிங், இந்தியா ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா 5.1% சொல்லியிருக்காங்க FY21க்கு, 5.1% FY21க்கு 5.6%லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு குளோபல் க்ரோத் ரேட் வந்து 2.5%லேருந்து 1.3%ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? 2.3%லேருந்து 1.3%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐசிஐசிஐ லாம்பார்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கொரோனா வைரஸ்க்காக ஒரு கோவிட் 19 ப்ரொடெக்ஷன் கவர்னு சொல்லி ஒரு பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது வந்து 1 இயர் லாங், சரியா, 1 இயர் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஸோ 140 ரூபா ப்ரீமியம் கட்டணும் இதுக்கு, சரியா? ஸோ அப்படி பண்ணாங்கன்னா, இதே இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குரூப் இன்சூரன்ஸ் மோட்லேயும் இந்த பாலிசியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதேமாதிரி 100% சம்மை வந்து இவங்க அஷ்யூர்டு இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? பாசிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் 140 ரூபா பிளான், ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட்டு பார்த்தோன்னா 18-75, ஓகேவா? ஐசிஐசிஐ லாம்பார்டு, ஐசிஐசிஐ பேங்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸு மும்பை, எம்டிஎன்சி வந்து பர்கவ் தாஸ் குப்தா. ஆல்ரெடி வந்து இவங்க டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூரும் பாரதி ஆக்ஸாவும் சைன் பண்ணியிருந்தாங்க, இதே கொரோனாவுக்காக தான், சரியா?
ஸோ கொரோனா ப்ரொடெக்ஷனுக்காகனு சொல்லி. ஆனால் அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க பேங்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஐசிசி லாம்பார்ட் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிசி ஓகேவா. அப்புறம் இந்தியன் மவுண்டனியர் சத்யாரப் சித்தந்தா வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவர் வந்து கொல்கத்தாக்காரரு, வெஸ்ட் பெங்காலு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டு கிளைம்பு ஹையஸ்ட் வல்கனோஸ் ஆஃப் ஈச் 7 கான்டினென்ட்ஸ். ஸோ 7 கான்டினென்ட்ஸில் இவர் வந்து வல்கனஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ 7 பீக்கு 7 வல்கனிக் சப்மிட்ஸை வந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர் காந்தியவும் ஆனந்த் கோபாலகிருஷ்ணனையும் எஸ் பேங்கோட அடிஷ்னல் டைரக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மை கவர்மெண்ட் கொரோனா ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேட் பாட் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்க தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ இது மெயினாக வந்து கொரோனா அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கூகுள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. டூ த ஃபைவ் ஹெல்ப் த ஹெல்ப் ஸ்டாப் கொரோனா வைரஸ், டூ த ஃபைவ் ஹெல்ப் ஸ்டாப் கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து ஒரு சோசியல் எஜுகேஷனல் பிசி கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க, சரியா? சோசியல் எஜுகேஷனல் பிசி கமிஷன் வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹெட்டு பார்த்தோன்னா ஜிடி சர்மா, சரியா? ஸோ ஜிடி சர்மா தான் வந்து இதுக்கு ஹெட்டு. ஸோ ஜம்மு காஷ்மீரோட எஜுகேஷன் அண்டு சோசியல் இதுக்காக பிசி கமிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கமிஷனுக்கு ஹெட் யாருன்னா ஜிடி சர்மா, ஓகேவா? ஸோ அடுத்து ஹிமாச்சல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஸ்டம், ரெண்டு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்னா, பொல்யூஷன் விசிட்டர் சர்வே சிஸ்டம்னு ஒன்று. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் யாரெல்லாம் வராங்கங்கிறதுக்காக ஒரு சர்வே சிஸ்டம் அதை வந்து கொண்டு வராங்க. அடுத்து இ நைட் பீட் செக்கிங் சிஸ்டம், சரியா? ஸோ நைட் டைமில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இ நைட் பீட் செக்கிங் சிஸ்டம். ஸோ ஹிமாச்சலோட சிஎம் ஜெய்ராம் தாக்கூர் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மேகாலயா பார்த்தோன்னா 17.375, சரியா? 17.375 கோடிக்கு வந்து பட்ஜெட் லான்ச் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மெயினாக என்னென்ன ஸ்கீம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மதர்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் வந்து பிரசாத் ஸ்கீம், சரியா? பிரசாத் ஸ்கீம் ஆல்ரெடி ஒடிசாவில் பண்ணாங்க, இப்போ இவங்களும் வந்து கொண்டு வராங்க, சரியா? ஸோ பிரசாத் ஸ்கீம் பில்கிரிமேஜ் ரீஜெனுவேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஆகுமெண்டேஷன் ட்ரைவ். ஸோ மதரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா, மெகாலயாஸ் அவுட்கம் ஓரியன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஹெல்த் எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட். லாஸ்ட்டு வந்து ஈஸியாக ஞாபகம். ஸோ டிஹெச்இஆர்னு இருக்கலாம் மதரில், அது ஈஸியாக ஞாபகம். எப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஹெல்த் எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட், எம்ஓக்கு மட்டும் மெகாலயாவோட அவுட்கம் ஓரியன்ட்னு வரும், சரியா? மெகாலயாஸ் அவுட்கம் ஓரியன்ட். ஸோ ஈஸி தான். ப்ரைமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் இனோவேட்டிவ் அண்டு மார்க்கெட் ட்ரைவன் என்டர்பிரைசஸ். ப்ரொமோஷன் ஆஃப் இனோவேட்டிவ் அண்டு மார்க்கெட் ட்ரைவன் என்டர்பிரைசஸ் பிரசாத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரியா? ஸோ சானிடரி பர்சனல் வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னன்னு சொல்கிறாங்களா, அவங்களோட பேர் வந்து கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ தமிழ்நாடு சிஎம் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காரு, சரியா? ஆபிச்சுரிஸ் பேனர்ஜி, சரியா? பேனர்ஜின்னு ஒருத்தராக இருந்து போயிட்டார், ஃபுட்பால் லிஜெண்ட், சரியா? இந்தியன் ஃபுட்பால் லிஜெண்ட் பிகே பேனர்ஜி, ஓகேவா? பன்னை ஏற்றி ஏற்றி விளாண்டுட்டு போயிருக்காங்கன்னு ஞாபகம். ஸோ பேனர்ஜி, சரியா? பன்னை காற்றுல பறக்க விட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் வச்சோம். இங்கே வந்து என்னென்னா பேனர்ஜி, ஸோ வந்து பன்னை ஏற்றி ஏற்றி ஃபுட்பால் மேன் விளாண்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கிறோம், ஓகேவா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோம்னா, மெஸ்ஸியா மோடி, சரியா? மெஸ்ஸியா மோடி எ கிரேட் டேல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எழுதுனது வந்து தவ்லீன் சிங், ஓகேவா? தவ்லின் சிங், சரியா? ஸோ இது எப்படி ஆவிக்க போகிறோம் பார்த்தோம்னா, மெஸ்ஸி வந்து ஃபுட்பால் பிளேயர் நமக்கு தெரியல, அப்புறம் மோடி நமக்கு தெரியும். ஸோ மெஸ்ஸியா மோடியாங்கிற புக்கை வந்து யார் எழுதுனாங்கன்னா, யார் லீனு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ தவி தவி காட்டுங்க. ஸோ வந்து லீனாக இருக்கிறவங்க தான் நல்லா இன்னும் ஹைட்டாக தவ முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தவ்லீன், ஓகேவா? மெஸ்ஸியா மோடியா யார் லீனாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ தவ்லீன், ஸோ தவி காட்டுங்க அப்படிங்கிறாங்க, தவ்லீன், சரியா? ஸோ லீனாக இருக்கிறவங்க நல்லா ஹைட்டாக தவுவாங்கள அந்த மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஆத்தர் அவங்க தான் தவ்லீன் சிங். வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து 20, ஓகேவா? வேர்ல்டு ஸ்பேரோ டே.
இதை யார் இனிஷியேட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா நேச்சர் ஃபார் அவர் சொசைட்டி, அவங்க தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 2010 வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டே. ஓகேவா, வேர்ல்டு ஸ்பெரோ டே வந்து மார்ச் 20, நேச்சுரல் ஃபார் அவர் நேச்சர் ஃபார் அவர் சொசைட்டி தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. தீம் பார்த்தோன்னா ஐ லவ் ஸ்பேரோஸ், சரியா, ஐ லவ் ஸ்பேரோஸ். ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே, ஓகேவா, மார்ச் 20, ஹாப்பினஸ் ஃபார் ஆல் டுகெதர், சரியா, ஹாப்பினஸ் ஃபார் ஆல் டுகெதர். வேர்ல்டு டே ஆஃப் தியேட்டர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள், சரியா, வேர்ல்டு டே ஆஃப் தியேட்டர் அண்டு ஃபார் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள், சரியா, மார்ச் 20, ஓகேவா. ஸோ என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஷோ, சரியா, சில்ட்ரன் இதை எப்படி மூணையும் சேர்த்து ஞாபகிக்க போகிறோம், இதை எப்படி ஞாபகிக்க போகிறோன்னா, ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எதுக்காகனு பார்த்தோன்னா அவங்கள தேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க, சரியா, ரெண்டாவது டைம் வந்து தேட்டர் கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு ரெண்டாவது டைம் வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 20 ரெண்டாவது டைம், ஓகேவா, ஸோ 0 மதிப்பு இல்லைல்ல, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது டைம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பேர மாதிரி பறக்கிறாங்க சந்தோஷத்தில். ஸோ ஹாப்பினஸ் ஹாப்பினஸில் சந்தோஷத்தில் ஸ்பேர மாதிரி பறக்கிறாங்க, ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் மார்ச் 20 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், நேஷனல் பார்க்கு, அப்புறம் வந்து ஆபிச்சுரிஸ் ஃபிப்பு ஜான், அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸோட ஃபிப்பு ஜானும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸு எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்காதவங்க, தேவைப்படுறவங்க, ஸோ பார்த்து நம்ம வீடியோஸ் பார்த்து ஷார்ட் ட்ரிக்ஸாக எப்படி படிக்கிறதுன்னு ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.